ஆறாம் வகுப்பு செய்யுள் வாழ்த்து திருவருப்பா கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து ராமலிங்க அடிகளார் பாடல் பொருள் கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கிறான் என் சிந்தையில் கலந்திருக்கிறான் என் எண்ணத்தில் கலந்திருக்கிறான் என் பாட்டில் கலந்திருக்கிறான் பாட்டின் இசையில் கலந்திருக்கிறான் அவன் என் உயிரில் கலந்திருக்கிறான் ஆசிரியர் குறிப்பு ராமலிங்க அடிகளார் திருவரு பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் இவர் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர் பெற்றோர் ராமையா சின்னம்மையார் ஜீவ காருண்ய ஒழுக்கம் அனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்கள் இவர் எழுதியவை இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என தொகுக்கப்பட்டுள்ளன சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவரே அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறசாலையையும் அமைத்தவர் அறிவு நெறி விளங்க ஞான சபையும் நிறுவியவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது வடலூர் அறசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது இவர் வாழ்ந்த காலம் 5/10/1823 முதல் 30/1/1874 வரை பாரத தேசம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் குடைகள் செய்வோம் உழு படைகள் செய்வோம் கோணிகள் செய்வோம் இரும்பாணிகள் செய்வோம் நடையும் பரப்பு முனர் வண்டிகள் செய்வோம் ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம் கலை வளர்ப்போம் கொல்லர் உலை வளர்ப்போம் ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம் உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம் சாது இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம் நீதி நெறியின்றி பிறர்க்குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் மகாகவி பாரதியார் சொற்பொருள் தலை சாய்தல் ஓய்ந்து படுத்தல் வன்மை கொடை உழுபடை விவசாயம் செய்ய பயன்படும் கருவிகள் கோணி சாக்கு நடை சாலையில் செல்லும் வண்டிகள் பரப்பு பறக்கும் விமானம் போன்றவை ஞாலம் உலகம் உவந்து செய்வோம் விரும்பி செய்வோம் தமிழ் மகள் ஔவையார் மேலவர் மேலோர் கீழவர் கீழோர் மற்றோர் பிறர்க்கு உதவும் நேர்மை அற்றோர் அறநெறியின்று அறநெறியினின்று அறநெறியில் நின்று ஆசிரியர் குறிப்பு பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர் பாட்டுக்குரு புலவன் பாரதி என்று கொண்டாடப்பட்டவர் இவர் சுதந்திர போராட்ட வீரரும் ஆவார் கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே இந்த பாட்டில்தான் என்னென்ன கனவுகள் அன்று அவை கனவுகள் இன்று கனவுகள் நனவாகியுள்ளனர் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்று தொடங்கும் பாடலின் ஒரு பகுதியைத்தான் நாம் பாடலாக பாடியது இவர் வாழ்ந்த காலம் 11/12/1882 முதல் 11/9/1921 வரை சித்தர் பாடல் வயதோரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே வெய்ய வினைகள் செய்யாதே கல்லை வீணில் பறவைகள் மீதில் எய்யாதே பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே வேம்பினை உலகில் ஊட்டாதே உன்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே போற்றும் சடங்கை நன்னாதே உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒன்னாதே சற்று முன் வாழ்வை எண்ணாதே பிறர் தாழும்படி நீ தாழ்வை பண்ணாதே கள்ள வேடம் புனையாதே பல கங்கையிலே உன் கடம் நனையாதே கொள்ளை கொள்ள நினையாதே நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே கடுவெளி சித்தர் பாடல் பொருள் உன்னை வைதவரை கூட நீ வையாதே இந்த உலகில் எல்லாம் பொய்யாக போனாலும் நீ பொய் சொல்லாதே பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்யாதே
கல்லெறிந்து பறவைகளை துன்புறுத்தாதே, பாம்போடு விளையாடாதே, பெண்களை அவமதித்து பேசாதே, பிறரிடம் கசப்பான சொற்களை பேசாதே, உன் இருமாப்பை பிறருக்கு காட்டாதே, பிறர் கொண்டாடி செய்யும் சடங்குகளை நீயும் செய்யாதே, உன்னை புகழ்ந்து பேச பிற வீடுகளுக்கு செல்லாதே, உன் வாழ்வை போற்றி நீ பெரிதாக எண்ணாதே, பிறருக்கு இழிவை உண்டாக்கும் தாழ்வான செயல்களை செய்யாதே, போலி வேடங்களை போடாதே, புண்ணிய நதிகளை தேடி தேடி போய் முழுகாதே, யாருடைய பொருளையும் திருட நினைக்காதே, ஒருவனோடு நட்பு கொண்டு பிறகு அவனை பிரிந்து அவனை பற்றி பிறரிடம் கோள்மூட்டி பேசாதே. சொற்பொருள்: வெய்ய வினை துன்பம் தரும் செயல், வேம்பு கசப்பான சொற்கள், வீராப்பு இருமாப்பு, பலரில் பலர் கூட்டல் இல், பலருடைய வீடுகள், புகழ் ஒண்ணாதே சொல்லாதே, சாற்றும் புகழாக பேசுவது, கடம் உடம்பு. பாடல் குறிப்பு: சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுணி சித்தர் என்பன எல்லாமே காரண பெயர்கள். நம் பாடப்பகுதியில் பாடலின் ஆசிரியர் கடுவெளி சித்தர். இவர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர். எளிய சொற்களில் அறிவுரைகளை சொன்னவர். திண்ணையை இடித்து தெருவாக்கு: உட்கார் நண்பா, நடந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம், நெல் கூட புல்லின் இனத்தை சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை போக்கவில்லை, கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் என்ன பயன், கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு, வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும், திண்ணைதானா உன் தேசம், உன் தெருவொன்றேயா உன்னுலகம், திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு, எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை, பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை, நாம் இப்பொழுதே புறப்படுவோம், வா நலத்தை எண்ணி செயல்படுவோம். தாரா பாரதி. ஆசிரியர் குறிப்பு: கவிஞர் தாரா பாரதி எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாரா பாரதி கவிதைகள் முதலியன இவர் தம் நூல்களுள் சில. இவர் வாழ்ந்த காலம் 26/2/1947 முதல் 13/5/2000 வரை. செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமக்கு செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும், தினம் வேலையுண்டு குல மானம் உண்டு, வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம், காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும், காயும் கனியும் விடையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும், உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆசிரியர் குறிப்பு: மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகள் இயற்றியவர். திரையிசை பாடல்களையும் இயற்றியுள்ளார். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தமது பாடல்களில் பரவலாக்கினார். பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்க படுத்தான்காடு என்னும் ஊரில் பிறந்தவர். இவர் வாழ்ந்த காலம் 13/4/1930 முதல் 8/10/1959 வரை. தனி பாடல்: கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரச்சித்தானா, அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும்
பல்லைத்தான் திறக்கத்தான் புதுமத்தான் புவியில்தான் பண்ணினானே. வணங்க வரும் சில நேரம் குமர கண்ட வழிப்பு வரும் சில நேரம் வழியச் செய்ய கணக்கு வரும் சில நேரம் வேட்டை நாய்போல் கடிக்க வரும் சில நேரம் கயவர்க்கெல்லாம் இனக்கவரும் படிதமிழை பாடி பாடி எத்தனை நாள் திருந்து திருந்து உழல்வேன் ஐயா. குணக்கடலே அருட்கடலே அசுரரான குறைகடலை வெண்பரம் குன்றுலானே. ராமச்சந்திர கவிராயர். பொருள்: கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்க இறைவன் சொல்லித்தரவில்லையே. பொன்பொருள் கொடுத்து என்னை காக்கவும் இல்லையே. இதற்காக யாரை குற்றம் சொல்லி என்ன பயன்? எங்கும் எல்லோரிடமும் பல்லை காட்டி பிழைக்குமாறு இறைவன் என்னை படைத்து விட்டானே. பாட்டு பாடி பரிசு வாங்க பணம் படைத்தவர்களை பார்க்கும்போது சில நேரம் அவர்கள் வணங்க சொல்லி வரவேற்கிறார் வணக்கம் சொல்லி வரவேற்கிறார்கள். சில நேரம் என்னை கண்டதும் அவர்களுக்கு குமரகண்ட வலிப்பு வருகிறது. முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். சில நேரம் என்னை ஏறிட்டும் பார்க்காமல் வேண்டுமென்றே கணக்கு புத்தகத்தை புரட்டுகிறார்கள். சில நேரம் நாய்களைப் போல் கடிக்க வருகிறார்கள். இப்படிப்பட்ட கயவர்களிடம் தமிழை பாடி பாடி பரிசு வாங்க இன்னும் எத்தனை நாள் திரிந்து அலைவேன். ஒழிக்கும் கடலாக இருந்து அரக்கர்களை வென்றவனே திருப்பரம் குன்றத்தில் விளங்கும் முருகா. கூறு. சொற்பொருள்: ரட்சித்தானா காப்பாற்றினானா அல்லைத்தான் அதுவும் அல்லாமல் ஆரைத்தான் யாரைத்தான். புதுமத்தான் தாமரையில் உள்ள பிரமன். புவி உலகம். குமரகண்ட வலிப்பு ஒரு வகை வலிப்பு நோய். இணக்க வரும்படி அவர்கள் மனம் கனியும்படி. குணக்கடலே அருட்கடலே முருகனை இவ்வாறு அழைக்கிறார். குறைகடல் ஒழிக்கும் கடல். அசுரர் கடல் வடிவில் வந்தார்கள் என்பது கதை. பரங்குன்றாளன் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன். நூல் குறிப்பு: புலவர்கள் பலர் அவ்வப்போது பாடிய பல பாடல்கள் தொகுக்கப்படாமல் இருந்தன. அவற்றை தனிப்பாடல் திரட்டு என்னும் பெயரில் தொகுத்துள்ளனர். பெரும்பாலான பாடல்கள் 200 முதல் 300 ஆண்டுகளுக்குள் பாடப்பட்டவை. பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடலை பாடியவர் ராமச்சந்திர கவிராயர். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் இவர். அந்த காலம் இந்த காலம் நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம். எதையும் நேரில் பார்த்தே நிச்சயப்பது இந்த காலம். ஆமா இந்த காலம். மழை வரும் என்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம். அது அந்த காலம். மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். ஆமா இந்த காலம். இழிகுளம் என்றே இனத்தை வெறுத்தது அந்த காலம். மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணது இந்த காலம். ஆமா இந்த காலம். திரௌபதி தன்னை துயில் உறிஞ்சது அந்த காலம். பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு புடுவான் இந்த காலம். ஆமா இந்த காலம். சாஸ்திரம் படிப்பது அந்த காலம். சரித்திரம் படிப்பது இந்த காலம். கோத்திரம் பார்ப்பது அந்த காலம். குணத்தை பார்ப்பது இந்த காலம். பக்தி முக்கியம் அந்த காலம். படிப்பு முக்கியம் இந்த காலம். கத்தி தீட்டுவது அந்த காலம். புத்தி தீட்டுவது இந்த காலம். பெண்ணை பேயென பேசி அணைச்சது அந்த காலம். வாழ்வின் கண்ணில் ஒன்றாய் எண்ணி நடப்பது இந்த காலம். ஆமா இந்த காலம். உடுமலை நாராயண கவி. ஆசிரியர் குறிப்பு: உடுமலை நாராயண கவி தமிழ் திரைப்பாடல் ஆசிரியரும் நாடக எழுத்தாளரும் ஆவார். பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர். பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர். இவர் வாழ்ந்த காலம் 25/9/1899 முதல் 23/5/1981 வரை. குற்றாலக் குறவஞ்சி. குற்றாலம் மலையின் வளம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். காணவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பார். கமன சித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பார். தேனருவி திரையெழுப்பி வானின் வழி ஒழுகும். செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும். கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர். குற்றால திரிகூடமலை எங்கள் மலையே.
ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம், வாட காண்பது மின்னார் மருங்கு, வருந்த காண்பது சூளுளை சங்கு, போட காண்பது பூமியில் வித்து, புலம்ப காண்பது கிங்கினி கொத்து, தேட காண்பது நல்லறம் கீர்த்தி, திருகுற்றாளர் தென்னாரிய நாடே, திரிகூட ராசப்ப கவிராயர். பாடல் பொருள்: வளைந்த இளம்பிரையை தன் சடையில் அணிந்த சிவபெருமான் வீற்றிருக்கும் மலை குற்றாள மலை, அதுதான் எங்கள் மலை. இந்த மலையில் ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளுக்கு பழங்களை பறித்து கொண்டு வந்து தரும். உண்ணும்போது பெண் குரங்குகள் பழங்களை தவறவிடும். அவை சிந்தும் பழங்களை கேட்டு தேவர்கள் கெஞ்சி நிற்பார்கள். உயர்ந்த எங்கள் மலையில் உள்ள காணவர்கள் வானத்தில் இருக்கும் தேவர்களை கண் சிமிட்டி அழைப்பார்கள். சித்தர்கள் இறைப்பை நீக்கும் மூலிகைகளை எங்கள் மலையில் வளர்த்து வருவார்கள். அருவியின் அலை உயர்ந்து எழும்பி வானத்தை தொடும். அந்த அலை நீரில் கதிரவன் தேரில் பூட்டி குதிரைகளின் கால்களும் தேரின் சக்கரங்களும் வழுக்கி விழும். குற்றாலநாதராகிய சிவபெருமான் வாழும் நாடு எங்கள் நாடு. எங்கள் நாட்டில் மக்கள் அஞ்சி ஓடுவதில்லை, வெள்ளம்தான் ஓடும். மக்கள் இங்கு ஒடுங்கி இருப்பதில்லை, தவம் செய்வோரின் உள்ளம்தான் ஒடுங்கி இருக்கும். மக்கள் இங்கு நோய் வறுமையால் வாடுவதில்லை, பெண்களின் மெல்லிடை மட்டும் வாடும். மக்கள் இங்கு வருந்துவதில்லை, முத்துக்களை ஏனும் சங்குகள் மட்டுமே வருந்துகின்றனர். இங்கு பயனற்றவை என எவையும் தூக்கி போடுவதில்லை, விதைகள் மட்டுமே மண்ணில் போடப்படுகின்றன. மக்கள் இங்கே துன்பத்தில் புலம்புவதில்லை, குழந்தைகள் காலில் அணியும் கிங்கினிகளே புலம்பி சத்தமிடுகின்றனர். மக்கள் இங்கே செல்வங்களை தேடி அலைவதில்லை, அறம் பெருமை இரண்டை மட்டுமே மக்கள் இங்கு தேடுவார்கள். இவ்வாறு குறத்தி தன் மலைவளமும் நாட்டு வளமும் கூறுகிறாள். சொற்பொருள்: வானரங்கள் பொதுவாக குரங்குகளை குறிக்கும், இங்கு ஆண் குரங்குகளை குறித்தது. மந்தி பெண் குரங்குகள். வான் கவிகள் தேவர்கள். கமன சித்தர் வான்வழி நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள். காய சித்தி மனிதனின் இறைப்பை நீக்கி காப்பாற்றும் மூலிகை. பரிக்கால் குதிரைக்கால். கூணல் வளைந்த. வேணி சடை. மின்னார் பெண்கள். மருங்கு இடை. சூளுளை கருவை தாங்கும் துன்பம். நூல் குறிப்பு: இந்நூலின் முழு பெயர் திருகுற்றால குறவஞ்சி, ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். குறவஞ்சி என்னும் இலக்கிய வகையைச் சார்ந்தது இந்நூல். ஓசை நயமிக்க பாடல்கள் இந்நூலில் நிறைந்துள்ளன. மரமும் பழைய குடையும் பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது, மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும். தஞ்சம் என்றோர் வேட்டது அருள் முத்து சுவாமித்ர மித்துரைரா சேந்திரா கேள். கோட்டு மரம் பீற்றல் குடை. அழகிய சொக்கநாத புலவர். பாடல் இன்னொரு முறை: பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது, மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும். தஞ்சம் என்றோர் வேட்டது அருள் முத்து சுவாமித்துரைரா சேந்திரா கேள். கோட்டு மரம் பீற்றல் குடை. அழகிய சொக்கநாத புலவர். பாடல் பொருள்: அடைக்கலம் என்று வந்து அடைந்தவர் விரும்பியதை அளிக்கும் மன்னனே, முத்து சாமி துறை கேட்பாயாக. கிளைகளுடைய மரம் இளம் காய்களை உடையதாக இருக்கும், மிக்க மழை பெய்தால் தாங்காது விழும். அதனிடையே அமைந்த இடைவெளி வழியாக வெயில் வரும். பழைய குடையானது கிழிந்திருக்கும், பெருமழையை தாங்காது, துளைகள் வழியாக வெயில் உள்ளே செல்லும். எனவே இத்தகைய காரணங்களால் பீற்றல் குடை மரத்துக்கு ஒப்பானதாகும். சொற்பொருள்: கோட்டு மரம் கிளைகளை உடைய மரம், பீற்றல் குடை பீந்த குடை. ஆசிரியர் குறிப்பு: அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்தவர். 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை இயற்றியவர். இவரது காலம் கீர்த்தி 19ஆம் நூற்றாண்டு. நூல் குறிப்பு: தனி பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ள சிலேடை பாடல் ஒன்று பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது. ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது சிலேடை எனப்படும். இதனை இரட்டுற மொழிதல் என்றும் கூறுவர். இரண்டு கூட்டல் உற கூட்டல் மொழிதல் இரட்டுற மொழிதல், இரண்டு பொருள்பட பாடுவது. எடுத்துக்காட்டு: ஆறு. ஆறு என்பது நீர் ஓடுகின்ற ஆற்றை குறிக்கும், எண் ஆறையும் குறிக்கும்.
செல்லும் வழியையும் குறிக்கும். திருக்குறள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். பொருள் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை, அன்புக்குரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே நம் அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். ஆர்வலர் அன்புடையர் புன்கணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. பொருள் அன்பில்லாதார் எல்லா பொருள்களையும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர். அன்புடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர். என்பு எலும்பு இங்கு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. பொருள் உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதைப் போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. வழக்கு வழக்கை வாழ்க்கை நெறி. ஆறுயிர் அருமையான உயிர். என்பு எலும்பு. அன்பினும் ஆர்வம் உடைமை அதியேனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்பு விருப்பத்தை தரும், விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். ஈனும் தரும் ஆர்வம் விருப்பம், வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்பு நட்பு. அன்பற்ற அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்பற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர். வையகம் உலகம் என்ப என்பார்கள். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர். வீரத்திற்கும் அன்புதான் துணை. மரம் வீரம் கருணை. கருணை வீரம் இரண்டுமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். எலும்பில்லாத உயிர்களை வெயிலில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். என்பிலது எலும்பில்லாதது புழு. அன்பிலது அன்பில்லாத உயிர்கள். அன்பகத்து எல்லா உயிர் வாழ்க்கை வண்பாட்கண் வற்றல் மலர்ந்தழிந்தற்று. அன்பகத்து எல்லா உயிர் வாழ்க்கை வண்பாட்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது. அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் எல்லா அன்பு உள்ளத்தில் இல்லாத வண்பாட்கண் வண்பால் கூட்டல் கண் பாலை நிலத்தில் தளிர்த்தற்று தளிர்த்தது போல வற்றல் மரம் வாடிய மரம். புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பிலர்க்கு. புகத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பிலவர்க்கு. நெஞ்சில் அன்பு இல்லாதவர்க்கு கைகால் போன்ற உடல் உறுப்புகளால் என்ன பயன். புறத்துறுப்பு உடல் உறுப்புகள் எவன் செய்யும் என்ன பயன். அகத்துறுப்பு மனதின் உறுப்பு மனத்தின் உறுப்பு அன்பு. அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான், அங்கு உயிர் இல்லை. திருக்குறள் இனியவை கூறல் இனிமை பயக்கும் சொற்களை பேசுதல். குறள் ஒன்று. இன்சொலால் ஈரம் அழகி படுறு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அன்பு கலந்து வஞ்சம் அற்றவையாகிய சொற்கள் மெய்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன் சொற்களாகும். ஈரம் அன்பு அழகி கலந்து படிறு வஞ்சம் செம்பொருள் சிறந்த பொருள். குறள் இரண்டு. அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது. முகமலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதைவிடவும் நல்லது. அகன் அகம்
உள்ளம் அமர் விருப்பம் அமர்ந்து விரும்பி முகன் முகம் இன்சொல் இனிய சொல் இன்சொலன் இனிய சொற்களை பேசுபவன். குறள் மூன்று. முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினிதே அறம். முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். அமர்ந்து விரும்பி அகத்தானாம் உள்ளம் கலந்து இன்சொலினதே இனிய சொற்களை பேசுதலே. குறள் நான்கு. துன்புருவும் தூவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு. எல்லோரிடமும் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது. துன்புருவும் துன்பம் தரும் இன்புருவும் இன்பம் தரும் யார் மாட்டும் யாரிடத்தும் துவாமை வறுமை. குறள் ஐந்து. பணிவுடையவன் பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. பணிவுடையவனாகவும் இன்சொல் பேசுபவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலனாகும். உடல் அழகுக்காக அணியும் பிற எல்லா உண்மையான அணிகலன் ஆகா. அணி அழகுக்காக அணியும் நகை ஒருவர்க்கு ஒருவனுக்கு. குறள் ஆறு. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். பொருள் பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமையுடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். அல்லவை பாவம் நாடி விரும்பி. குறள் ஏழு. நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலை பிரியா சொல். பிறர்க்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். நயன் என்று நல்ல பயன்களை தந்து நன்றி நன்மை பயக்கும் கொடுக்கும் தலை பிரியா சொல் நீங்காத சொற்கள். குறள் எட்டு. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். பொருள் பிறர்க்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கும் இன்பம் தரும். சிறுமை துன்பம் மறுமை மறுபிறவி இனி இன்மை இப்பிறவி. குறள் ஒன்பது. இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொளோ வன்சொல் வழங்குவது. இனிய சொற்கள் இன்பம் உண்டாக்குவதை கண்ட பின்னும் ஒருவன் கடுஞ்சொற்களை பேசுவது ஏனோ. இனி தீன்றல் இனிது கூட்டல் ஈன்றல் ஈன்றல் தருதல் உண்டாக்குதல் வன்சொல் கடுஞ்சொல் எவன்கொளோ என்ன காரணமோ ஏனோ. குறள் பத்து. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது துன்பம் தரும் கடுஞ்சொற்களை பேசுவது கனிகள் இருக்கும்போது காய்களை விரும்பி உண்பதை போன்றது. கவர்தல் நுகர்தல் அற்று அதுபோன்று முன் வான்பாட்கண் வற்றல் மரம் தளிர்ந்தற்று அற்று அது போன்றது.